வணக்கம் கோழி கூவியது சத்தம் கேட்டு சாந்தி மணி என்ன ஆகும் இருட்டில் துளவி கைபேசியை எடுத்தாள் அது அவள் கடின உழைப்பில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியது மணி மூணு முப்பது என காட்டியது அவசரமாக எழுந்தாள் வாசலுக்கு சென்று தண்ணீர் தெளித்து கோலமிட்டாள் ஏழ்மை அவளிடம் குடியிருந்த போதிலும் அவள் நல்ல நிறம் சரியான உயரம் தேவதையாக இருக்க வேண்டியவள் கடவுள் ஏனோ அவளை வஞ்சித்து விட்டான் சாந்தி கோலமிட்டு முடித்த பின்பு புறக்கடைக்கு சென்றாள் பானையில் இருந்த நீரை தொட்டு பார்த்தாள் சில்லென்று இருந்தது குளிர் வேற என்ன செய்வது குளித்துவிட்டு அவசரமாக கண்ணாடி முன் நின்று தலையை வாரி சிறிது பூவை தலையில் வைத்து பாவை வாசலுக்கு வந்தாள் அவளது இரு சக்கர வாகனம் தயாராக இருந்தது அதை கனத்த மனதோடு பார்த்தாள் மனதுக்குள் நன்றி கூறினாள் மணியை பார்த்தால் நான்கு ஆகி இருந்தது அவசரமாக அதை மிதித்து காற்றை கிழித்து கொண்டாள் சைக்கிளில் டீச்சர் வீட்டை அடைந்தால் காலிங் வெள்ளை தட்டினால் கதவு திறந்தவுடன் அவசரமாக உள்ளே சென்று தண்ணீரை கொண்டு வந்து வாசலில் தெளித்து அவசரமாக இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி கவித்துவிட்டு வைத்தாள் அதில் ஒரு நேர்த்தி தெரிந்தது பின்பு வீடை கூட்டினாள் டீச்சர் அம்மா மிகவும் நல்லவள் அவள் உழைப்பை கண்டு வியந்து டீ போட்டு கொடுப்பார் தினமும் அம்மா வரங்கம்மா என விடைபெற்று மிதிவண்டியில் ஏறி யூனியன் அலுவலகத்திற்கு வேலை செய்யும் கவிதா வீட்டிற்கு போனாள் அங்கு சகல வேலையும் அவள்தான் தான் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவள் வீட்டை அடையும் போது மணி என காட்டியது வீடு கூரை வீடும் கிடையாது காரை வீடும் கிடையாது நான்கு இரும்பு தகடு சுற்றி இருந்தது அவ்வளவுதான் அவள் வீடு மனம் கொண்ட கணவனை பார்த்தால் அவன் கிழிந்து நாராக கிடந்தான் அவன் குடியும் குடி கும்மாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தவன் மனைவியைப் பற்றியோ குழந்தையை பற்றியோ கவலை கிடையாது ஆறு மாதங்களுக்கு முன்புதான் குடியால் உடல் கெட்டு போனது அவளை மருத்துவமனையில் சேர்த்ததில் கல்லீரலிலும் குடலிலும் கெட்டு போயிருக்கிறது என்று மருத்துவர் கூற மருந்துகள் இனி குடிக்கிறதுக்கு முன்புதான் குடியால் உடல் கெட்டு போனது அவனை மருத்துவமனையில் சேர்த்ததில் கல்லீரலிலும் குடலிலும் கெட்டு போயிருக்கிறது என்று மருத்துவர் கூறினார் இனி குடிக்கக்கூடாது குடித்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என சொல்லிவிட்டு அனுப்பினார் உயிர் பயத்தில் மூன்று மாதம் குடிக்காமல் இருந்தான் உடல் ஓரளவு தேறியவுடன் மீண்டும் குடிக்க ஆரம்பித்து விட்டான் அவள் எவ்வளவு கெஞ்சியும் திட்டியும் அவன் கேட்பதாக இல்லை அவள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த எட்டாயிரம் ரூபாயை குடித்தே அழித்து விட்டான் இன்று அவன் பாயோடு நாராக கிடைக்கிறான் பெருமூச்சு விட்டபடி தன் தலைவிதியை நொந்து கொண்டாள் பெண் ஒன்று ஆண் ஒன்று என இரண்டு கண்ணுகள் அழகாக இரு குழந்தைகள் மகள் ஏழாம் வகுப்பு மகன் நான்காம் வகுப்பு மகள் ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஆளாகியிருந்தாள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டுமே என்று அவசரமாக சமையல் செய்து மகளுக்கு தலை சீவி சடை பின்னினாள் மகனுக்கும் தலைசீவி இருவரையும் சாப்பிட வைத்து பள்ளிக்கு அனுப்பினாள் கணவனை எழுப்பி கஞ்சி புகட்டினாள் பின்பு பேருக்கு ஏதோ சாப்பிட்டாள் மணி எட்டாகி இருந்தது மிதிவண்டியில் ஏறி செங்கல் சூளைக்கு சென்றாள் சுட சுட கல்லை இறக்க வேண்டும் சில சமயம் கையை கல் பதம் பார்க்கும் கல் ஆறியவுடன் லாரிகளில் ஈற்றி கொண்டு சென்று அங்கே இருக்கு இறக்க வேண்டும் இறக்கி முடிக்கும் போது மணி மாலை ஆறாகி இருந்தது மீண்டும் மிதிவண்டியில் ஏறி வீட்டை அடைந்தாள் அவசரமாக உப்புமா கிளறி இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் ஒரு பட்டுப்பூச்சி அலுவலகத்திற்கு பெருக்கும் வேலைக்கு சென்றால் பின்பு ஒரு மகளிர் குழு அலுவலகம் என எல்லாவற்றையும் பெருக்கி முடித்துவிட்டு வீட்டை அடையும் போது மணி பத்தென காட்டியது குழந்தைகள் இருவரும் முறங்கியிருந்தார்கள் அவன் மட்டும் ஏதோ உளறியபடி கிடந்தான் அவனுக்கு கஞ்சி புகட்டி அவள் உப்புமா சாப்பிட்டுவிட்டு படுத்தாள் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனாள் அவனது இருமல் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் அவன் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டான் அவனது தலையை தூக்கி தண்ணீர் புகட்டினாள் அவன் ஏதோ சொல்ல வந்தவன் சொல்ல முடியாமல் கண்ணீரிலிருந்து வழிந்தது அவள் கரங்களை பிடித்தபடி மூச்சு விட முடியாமல் மறந்து போனான் அவளது அழுகை சத்தம் இரவை கிழித்தது குழந்தைகள் பயத்தில் அலறியபடி எழுந்தார்கள் தகப்பன் இறந்தது தெரிந்து இரண்டு இரண்டும் கதறின தெருவெல்லாம் கூட ஆரம்பித்து விட்டது அவள் பூ வைத்ததும் பொட்டு வைத்ததும் அன்றே இறுதியானது இன்று அவள் ஒரு இளம் விதவை வயது முப்பத்தி மூன்று அவள் சிறந்த வாழ்க்கை போராளி வாழ்க்கை கண்ணீர் காவியமானது சாந்தியின் வாழ்வு பறிபோனது குடிப்பழக்கத்திற்கு ஆ ஆளான ஆண்களால்தான் இது போன்று நிறைய சாந்தி உள்ளார்கள் ஆடவர்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுங்கள் சாந்தியின் கதை வெறும் கதை அல்ல உண்மையில் நடந்த நிகழ்வு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு